ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேஸ்கே தமிழ் டெக்னிக். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் இமேஜ் சர்ச்னா எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மொட்டை மடையை பற்றி எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, இவனோட ரைட் ஹேண்டை காணவில்லை, யாரோ கட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போது இது எனக்கு டோட்டலாக வேணும், அதாவது டோட்டல் இமேஜாக வேணும், ப்ளஸ் அது வந்து ஹை குவாலிட்டியில் வேணும்னு நான் நினச்சேன். எனக்கு கிடச்ச இமேஜோ ஏதோ ஒரு 20 KB 50 KB தான் இருந்தது. ஸோ அதை ஜூமிங் பண்ணால் ரொம்ப ப்ளர் ஆகி உடையுது பிக்சல்லாம். ஸோ எனக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் வேணும்னு நினச்சேன். ஆனால் அந்த மொட்டை மண்டையோட பேரும் தெரில, ஒன்றும் தெரில. ஊர் அட்ரஸ் இல்லாத ஒரு ஃபோட்டோ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? கூகுள் சர்ச்சும் பண்ண முடியாது, பண்ணாலும் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால்தான் இப்போது கூகுள் இமேஜ் சர்ச்சுன்றது வந்து நான் உங்களுக்கு இப்போது யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு வாட்டி நான் ஒரு மூவி பார்க்கும்போது அதில் இதை யூஸ் பண்ணுறதை வந்து காமிச்சாங்க. அது மூலிமா தான் எனக்கே தெரிஞ்சு இந்த மாதிரி கூகுள் இமேஜ் சர்ச்னு ஒன்று இருக்குன்றத. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா, உங்களுடைய 10 வயசில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, பட் ஆனால் அந்த ஃப்ரெண்டு இங்கே இப்போ எங்கே இருக்கான்றதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களே, அவங்களோட ஃபோட்டோவை இதில் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க எதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ உங்களுக்கு அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் சர்ச்சில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். லைக் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருக்கிற லிங்காக இருந்தால் கூறோம், அந்த இமேஜ் இருந்ததுன்னா அது வந்து அழகாக அதை வந்து இதோ இந்த மாதிரி தான் இந்த மொட்டை மண்டை எப்படி கண்டுபிடிச்சி காட்டுச்சோ அந்த மாதிரி காட்டிடும். இப்போ எனக்கு இந்த டோட்டல் இமேஜ் எனக்கு வந்து கிடச்சிடுச்சு. இதோ இதில் வந்து ஃபுல் இமேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இவனோட பேரே தெரியாமல் இவனுடைய ஃபோட்டோவை நம்ம ஆட்டே போட்டுட்டோம். ஓகே, எவ்வளோ பயங்கரமான போஸ்ட் கொடுத்துக்கிறாப்புல ஆள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி இருக்கும். டூல்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ்னு இருக்கும், அது லார்ஜ், நீங்கள் லார்ஜ் அண்ட் மீடியம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு கேட்டகரியையும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐ பிக்சலில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இமேஜஸ் வந்து. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த மொட்டை மடையை வந்து நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது டவுன்லோட் ஆப்ஷன் வந்து இதில் காட்டாது, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். இது பார்த்தீங்கன்னா இது பிக்சல் வந்து காட்டுது பார்த்தீங்களா, 1000x1000 லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்ல ஹை குவாலிட்டி பிக்சர். ஓகே, இது நம்ம உஷார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதில் டூல்ஸில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கிஃப்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிஃப் ஃபைல் வரும், அதான் அனிமேஷன் மாதிரி வரும். அதே மாதிரி எந்த டேட்டில், இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த மந்த்லேயே வந்து யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இது வந்து லைசன்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் இருக்குது. லைசன்ஸ்லாம் இல்லாதது அந்த மாதிரி இருக்கும்ல, காப்பிரைட் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அதை நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியாது. அந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ப்ராசஸ்லாம் இதில் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டோம். சேவ் இமேஜ், காப்பி இமேஜ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஓகே, காப்பி இமேஜ் பண்ணியாச்சு, சேவ் இமேஜ் பார்த்தீங்களா, இது தான் ஆல்ரெடி நான் வந்து எடுத்தது. ஸோ அப்போது வந்து கையை கலை வச்சு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்டும் போது என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ஃபோட்டோஸ் ஆஃப் சிசியில் வந்து போட்டு செக் பண்ண போகிறேன் எப்படி இருக்காப்லன்னு. ஓகே, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ண அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி போட்ட உடனே ஆள் எங்கே இருக்கான்னு தேடுற மாதிரி இருந்து ரொம்ப பிக்சலே உடஞ்சிடுச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராகவே இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், எப்படி சொல்கிறது, ஃபோட்டோ மூலிமா நீங்கள் ஆளை கண்டுபிடிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த கூகுள் இமேஜ் சர்ச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி கூகுளோட ப்ராடக்ட்ஸ் நிறையவே நம்மளுக்கு தெரியாமே இருக்குது, அதை செக் பண்ணாலே நம்மளுக்கு தேவையான நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோவில் இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம மக்கப்பட்டினா யாரும் கேட்க மாட்டீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 90% பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. இதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் ரிலேட்டடான என்ன ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.